வணக்கம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்பது சுக்கர பகவானுக்குரியது. சுக்கர பகவானுடைய அம்சத்திலே பிறந்தவர்கள் யார்? உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா? ராசி ரிஷபம் அல்லது துலாமா? வெள்ளிக்கிழமை என்று பிறந்தவரா நீங்கள்? உங்கள் இங்கிலீஷ் பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24? நீங்கள் எல்லாருமே சுக்கர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் இன்றைக்கி பிடிச்ச சாமிக்கு, வசதிப்பட்ட நேரத்தில் பிடிச்ச கோயிலுக்கு போய் எரியிற தீபத்தில் தரமான நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதிகமாக்கும். ஏன் வெள்ளிக்கிழமை என்று சுக்கர பகவானுக்குரிய நீங்கள் வழிபாடு செஞ்சால் வேறென்ன சிறப்பு தான், சந்தோஷம்தான். எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பொதுவாக ராகு காலத்தில், அதாவது காலை 10:30 மணிலிருந்து 12 மணிக்குள்ளே கோயிலில் அல்லது வீட்டில் நெய், தரமான நெய் சேர்த்து தீப வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் இருக்கிறவர்கள் கட்டாயம் வீட்டு பூஜை ரூமில் ராகு காலத்தில் தீப எரியிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 1.5 மணி நேரங்களா? ஆமாம். என்னங்க 1.5 மணி நேரம் நெய் தீபம் போட்டால் எவ்வளவு செலவாகிறது என்று யோசித்தால் எண்ணெய் தீபம் இடுங்கள். அதனால் நல்லது நடக்கும். இந்த 1.5 மணி நேரம் சில வழிபாடுகளை செய்யணும். நிகழ்வினோட இறுதியில் சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், திருப்பு முனைகள் போகிற பயணத்தில் உண்டு. வாழ்க்கை பயணத்தில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இருந்தே தீரும். வாழ்க்கை வளமாகும். குறிப்பாக பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். மொத்தத்திலே எல்லா வயதுக்காரர்களுக்கும், 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா துறையிலும் முன்னேற்றம் வந்தே தீரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். கூடவே ஒரே ஒரு சிறப்பு உங்களுக்கு வர வேண்டுமென்றால், ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற இந்து ஞான மரபின் 6 தரிசனங்கள், இது 6 பற்றிய புஸ்தகம் கிடையாது, இந்து மதம் பற்றிய சிறப்பான புத்தகம். இதை வாங்கி தினமும் கொஞ்சம் பக்கமாவது படித்து பார்த்தால் இன்னும் நன்மைகள் அதிகமாகும். கூடவே காக்கைக்கு, அதாவது காக்காவுக்கு நெய், பருப்பு, எள் கலந்த சாதம் தருவது இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. கலகரிங்க போங்க. உங்களுடைய தாராள மனப்பான்மையும், உங்களுடைய பெருந்தன்மையும், உங்களுடைய அதிகமான தைரியமும் ஜெயிக்கும். ஏன், 12 ராசிகள்லேயே சந்திரன் உச்சமாக இருக்கிற ராசி உங்கள் ராசி. சந்திரன் உச்சமானால் என்னங்க, மனோதிடம் அதிகம். ஏன், சந்திரனுடைய ஆளுகைக்குட்பட்டது தான் மனசு. அதனால தான் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடாம்பாங்க. ஏன், திருப்பதியில் வெங்கடாஜலபதியினுடைய பாதத்தில் சந்திரன் இருந்து பூஜை செய்து கொண்டே இருக்கிறார் என்பது ஐதீகம். அதனால் உங்களுடைய மனோதிடம் ஜெயிக்கும், தாராள மனப்பான்மை ஜெயிக்கும், நல்ல மனசு வெற்றி அடைந்தே தீரும். குறிப்பாக பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. எனவே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இது இருந்தே தீரும். ஆனால் உங்கள் ராசிக்கு தலைவர் சுக்கரன்கிறதுனால, சுக்கரனுக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறதுனால, நீங்கள் தயவுசெய்து பிடிச்ச சாமிக்கு, பிடிச்ச கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் தரமான நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து தீபமேற்றி வழிபாடு செய்கிறது முக்கியம். அதே மாதிரி ரிஷபம்னாவே மாடு,
பசுமாட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் பசியாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. குறிப்பாக மொச்சை கொட்டை வாங்கி பசுமாட்டுக்கு தர்றது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கியே தீரும், உறுதி. மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல் கலக்கிறீங்க? மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இது இருந்தே தீரும். உங்களுடைய பொறுமையும் நிதானமும் பேச்சு சாமர்த்தியமும் உயர்வை தந்தே தீரும். மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் உயர்வு வரும். கடகராசிக்கார நேயர்களே, பூசம், ஆயில்யம், புனர்பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி அவ்வளவு சிறப்பாக இல்லை. என்னங்க பண்ணுறது? வேற என்ன, பிடிச்ச சாமிக்கு பிடிச்ச கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அல்லது எழுதுங்க. மனசு கலவரமாகிறப்ப, குழப்பமாகிறப்ப, தடுமாறுறப்ப, ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, ஓம் அக்னீஸ்வரரே போற்றி, ஓம் சுக்கரதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் சிவபெருமானை நினச்சி சொல்லுங்க. கவசமாயிருந்து காப்பாற்றும், உறுதி. கூடவே பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்கள் 30 பாட்டு வாங்கி படித்து பாருங்கள். அதனாலே நல்ல மாற்றங்கள் இருந்தே தீரும். கிரகங்களினுடைய கெட்ட சக்திகள் மாறுபாடடையும், அடங்கும். உங்களுக்கு வெற்றி வருகிறதோ இல்லையோ, தோல்வி நிச்சயமாக வராது. இந்த வழிபாடுகள் முக்கியம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதங்க, சூப்பருங்க, எங்கள் கண்ணே பட்டுருங்க. எதிரிகளும் உதவி செய்வார்கள். ஏன்னா எதிரிகளுக்கு கூட கருணை காட்டுகிற மனசு உங்கள் மனசு. மகம், பூரம், உத்தரம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உயர்வு வரும். பெண்களுக்கு இன்னும் அதிகமாக சிறப்பு வரும். நிச்சயமாக நன்மைகள் அதிகமாகும். நீங்கள் மட்டும் ஒரு புத்தகம், மதிப்பிற்குரிய சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் அப்படிங்கிற புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். இந்த தினம் உங்களுடைய திறமை வெளிப்படுகிற தினமாக இருந்தே தீரும். கன்னிராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். பொதுவாகவே பொறுமையும் நிதானமும் பணிவான பேச்சும் உள்ளவர் தான் நீங்கள். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, மாற்றிக்கலாம். எப்படி? பிரச்சனையை பிரமாதமாக்கிடலாம். எப்படி? கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் தரமான நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சில மந்திரங்கள், ஓம் ஓம் சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கே போற்றி. வெங்கடாஜலபதியினுடைய சங்கு சக்கரத்தை நினச்சிக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டே இருங்க அல்லது எழுதுங்க. நல்ல மாற்றம் வரும். உங்களை தோற்கடிக்க நினைப்பவர்கள் ஜெயிக்க முடியாது. கூடவே ஓஷோ அல்லது ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய புத்தகங்களை வாங்கி கொஞ்சமாவது படித்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நல்லது. முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும், மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும். நாங்கள் சொல்கிறோம், உங்களை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கிறோம், செஞ்சு பாருங்கள். சித்திரைக்கும் அஸ்தத்திற்கும் உத்தரத்திற்கும் இந்த வழிபாடுகள் நல்ல கவசமாக இருந்து பாதுகாக்கும். மொத்தத்தில் வழிபாடு செய்தால் தப்பித்து கொள்ளுவீர்கள். துலாம் ராசிக்கார நேயர்களே, பிரமாதங்க, கலக்கிறீங்க. உங்களுக்கு வீண் செலவுகள் இன்று இருக்காது, நிம்மதி அதிகமாகும். சித்திரை, விசாகம், சுவாதி ஆகிய மூன்று பேருக்கும் பிரமாதமான நாளாக இது இருந்தே தீரும்.
நீங்கள் மட்டும் ஆழ்வார்களுடைய ஏதாவது ஒரு பாசுரம், ஆழ்வார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள். இதிலே நம்மாழ்வார் பாசுரம் படித்து பார்ப்பதும் ஆண்டாள் பாசுரம் படித்து பார்ப்பதும் உங்களுக்கு நன்மைகளை தரும். இதில் யாராவது ஒருத்தர் அருளிய பாசுரம் படித்து பார்ப்பது உங்களுடைய துர் அதிர்ஷ்டத்தை துரத்தும் உறுதியாக. இந்த புத்தகங்கள் எல்லாம் எல்லா கடைகளிலுமே கிடைக்கிறதோ இல்லையோ தேடுங்கள், கண்டடைவீர்கள். இதனால் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் பறந்தோடி போகும், நன்மைகள் அதிகமாகும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நண்டாளால் என்று ஆரம்பிக்கிற திருப்பாவை, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஆரம்பிக்கிற நம்மாழ்வார் பாசுரம், இப்படி ஏதாவது ஒன்றை படியுங்கள், நலம் பெறுவீர்கள். வழிபாடு செய்தால் சிரமங்கள் இல்லாமற் போகும். விருச்சிகராசிக்கார நேயர்களே, உங்களுடைய குணங்கள் இன்றைக்கு வெற்றி அடையும். உங்களுடைய சுறுசுறுப்பும் வேகமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். உங்களுக்கு இருக்கிற வழக்கமான உள்பயம் இன்னைக்கு இருக்காது. ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருக்கு, வேற என்ன? கேட்டை, அனுஷம், விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த நாள் பிரமாதமான நாளாக இருந்தே தீரும். உங்களுடைய அந்த போராடுகிற குணம், தைரியம், வேகம் இதுவெல்லாம் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் அவசரப்பட்டால் கூட சுறுசுறுப்புன்னு நினச்சிக்குவாங்க, நீங்கள் வேகமாக இருக்கிறத பாராட்டுவாங்க. மொத்தத்தில் நல்ல நாளாக இந்த நாள் இருந்தே தீரும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரத்துக்கும் பூராடத்துக்கும் உத்திராடத்துக்கும் சந்திராஷ்டமம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும், எனவே கவனம், பொறுமை, நிதானம். த நில் கவனி செல் அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி செல்லுவது கூட கொஞ்சம் முள்ளமாக தான் போகணும். அசை உணவை தவிர்ப்பது நல்லது, கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். வண்டி ஓட்டுவது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கவே வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யலாம். சில மந்திரங்கள் என்னங்க சொல்கிறது? ஓம் ஓம், கருடனே போற்றி. ஓம் கத்ரு தேவியே போற்றி. ஓம் சுக்கிர தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை எவ்வப்பொழுதெல்லாம் மனசு சங்கடப்படுகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருங்கள். இது மருந்து மாதிரி உங்களுடைய மனசை சரிப்படுத்தும், நிச்சயமாக. மகர ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்? உங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா வேகம், விவேகத்தோடு கூடிய வேகம். ஆனால் இன்றைக்கி விவேகம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்னங்க பண்ணுறது? வேற என்ன? கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் தரமான நெய் சேர்த்தி சில மந்திரங்களை சொல்லணும். என்ன சொல்கிறது? ஓம் ஓம் சுக்கிரதேவியே போற்றி. ஓம் சுதர்சனமே போற்றி. ஓம் நந்தகமே போற்றி. ஓம் நாகநாதனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பஞ்சாயுதம் அப்படின்னு இருக்குது பெருமாளுக்கு. அந்த பஞ்சாயுதம் எவை அப்படின்னு கேட்டால், சங்கு, சக்கரம், சாரங்கம் என்கிற வில், நந்தகம், கௌமோதகம். அதில் ஒரு ஆயுதம் தான் நந்தகம். எனவே தான் அதை சொல்ல சொல்கிறோம். இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள், நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதங்க
சூப்பருங்க, எத்தனை வகையில் சொன்னாலும் அதாங்க. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இது இருந்தே தீரும். குறிப்பாக நல்லது நடக்கும், நடப்பது நல்லதாக இருக்கும், ரெண்டுமே உண்டு. ஏன்னா சில நேரங்களில் நம்ம நினச்சிக்குவோம், இப்படி நடக்குதே, நல்ல நாள்னு சொன்னாங்களே, சரியாக வரலையே அப்படின்ட்டு. அதனுடைய கடைசி விளைவு பிரமாதமாக இருக்கும், நல்ல மாற்றமாக இருக்கும். பல நேரங்களில் ஆரம்பம் மோசமானதாகவும் நடு நிகழ்வு கூட நல்லா இல்லாமையும் இருக்கும், ஆனால் கடைசியில் ஜெயிப்பீங்க. வெற்றி உங்களை வந்தடையும், உறுதி, அதிலே சந்தேகம் வேண்டாம். மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் நல்ல நாளாக இது கட்டாயம் இருக்கும். மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதங்க, என்னங்க குறைச்சல் இன்னைக்கு உங்களுக்கு? நல்ல நாளுங்க. உரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி, மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன வயசு இருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, உயர்வு வந்தே தீரும், இது உறுதி. ஆமாங்க. அப்புறம் என்னங்க, நீங்கள் ஒரு சின்ன வழிபாடு மட்டும் செய்யணும். பிடிச்ச கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் எரியிற தீபத்தில் தரமான நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காக்காய்க்கு நெய், பருப்பு, எள் கலந்த சோறு அல்லது ஏதாவது வைக்கணும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளவுக்கெல்லாம் வசதி இல்லையா, முடிஞ்சதை செய்யுங்க போதும். மொத்தத்தில் இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நேயர்களே, வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால பூஜை என்பதை மிக மிக சிறப்பாக செய்வோம். இதில் முக்கியமான விஷயம், வீட்டில் அந்த ராகு காலத்தில் காலை 10:30 முதல் 12 வரை கட்டாயம் தீபம் எரிய வேண்டியது முக்கியம். தரமான நெய் அல்லது எண்ணெயில் அன்னை பராசக்தியினுடைய படத்திற்கு முன்னால் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே இந்த நேரத்தில் வசதிப்பட்டால் அபிராமி அந்தாதி அல்லது லலிதா சகசரநாமம் பற்றி பருத்தியூர் கே சந்தானராமன் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தை வாங்கி படித்து பார்க்க வேண்டும். அந்த விளக்கம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. நம்மை அன்னை பராசக்தியினுடைய வழிபாட்டிற்கு நல்ல முறையிலே அது தயாராக்கும், நம்முடைய மனதை செழுமைப்படுத்தும். அதன் மூலமாக நம்முடைய வீட்டிலே இருக்கிற கெட்ட சக்திகள் ஓடிப்போகும் என்பதை மனதிலே நிறுத்தி வையுங்கள். வெள்ளிக்கிழமையில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கோயிலுக்கு கட்டாயம் போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏழை எளியவங்களுக்கு மொச்சை கொட்டை வாங்கி தருவது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானத்தை, பசியாற்றுகிற புண்ணியத்தை செய்யுங்கள். அதன் மூலமாக குடும்பம், வம்சம் சிறப்படையும், விளங்கும், விருத்தியடையும் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.